ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற மருந்தை வந்து இந்தியா அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணல அப்படின்னா இந்தியா வந்து மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவை மிரட்டினாரு அப்படின்னு நேற்றைய தினம் நம்ம டிவி நியூஸ் சேனல்ல வந்து நிறைய செய்திகள் வெளியானுச்சு. கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ராக்சி குளோரோக்வின்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை ஓடிக்கிருக்கு இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல் வந்து நடந்திருக்கு, அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மலேரியா குணப்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை. இது மலேரியா வந்து குணப்படுத்தும், அந்த மாத்திரை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து ட்ரம்ப் வந்து அதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இது மலேரியா தானே குணப்படுத்தும், கொரோனா குணப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது கண்டிப்பாக கொரோனா குணப்படுத்தும் அப்படிங்கறத நான் 100% நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. சோ உலக நாட்டு தலைவர்கள், உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற மாத்திரை வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் குணப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, எந்த விதமான ப்ரூவும் கிடையாது அப்படின்னு வந்து உலக நாட்டு தலைவர்கள், உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தாண்டா, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மலேரியா மருந்து கண்டிப்பாக கொரோனாவை குணப்படுத்தும் அப்படிங்கறத அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாட்ட வந்து அதை கேட்டுக்கிருக்காரு, இந்தியா ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், மற்ற உலக நாடுகள் இருக்கும்போது எதுக்காக இந்தியாட்ட கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் இதை அதிகமா உற்பத்தி செய்யுது, இந்தியா தான் இதை அதிகமா ஏற்றுமதி பண்ணுது. சோ அதனாலதான் இந்தியா கேட்டுக்கிருக்காரு. இந்தியா வந்து முக்கியமா ஹைட்ராக்சி குளோரோக்வின், பாராஸ்டமல், பாராஸ்டமலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து 2 மாத்திரை எழுதுவாங்க, ஒன்னு பாராஸ்டமல் இன்னொன்னு அமாக்ஸ்வின். அந்த அளவுக்கு பாராஸ்டமல் வந்து இந்தியாவில வந்து மிக அதிகமா உற்பத்தி ஆகுது. சோ ஹைட்ராக்சி குளோரோக்வின், பாராஸ்டமல் போன்ற முக்கியமான மாத்திரைகள் எல்லாம் இந்தியா தான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அதுல ஒரு நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்காக்கு வந்து காலங்காலமாக இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிருக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை. இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் அரசு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டிசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சில மாத்திரைகள், மருந்துகள் வந்து ஸ்டாக் வேணும், நம்மளுக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும். சோ அதனால இப்ப ஒரு முடிவு எடுக்கலாம், நம்ம எந்த ஒரு மாத்திரையும், முக்கியமான ஹைட்ராக்சி குளோரோக்வின், பாராஸ்டமல் போன்ற மாத்திரைகளை வந்து எந்த நாடுகளுக்கும் டெம்பரவரியா ஏற்றுமதி பண்ண வேண்டாம், அந்த ஏற்றுமதி எல்லாம் தடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ பக்கத்துல உள்ள அண்டை நாடுகள், அமெரிக்கா போன்ற முக்கியமான நாடுகளுக்கு எந்த ஒரு முக்கியமான மாத்திரையும், ஹைட்ராக்சி குளோரோக்வின் அது மட்டும் கிடையாது, பாராஸ்டமல் போன்ற மாத்திரைகள் எல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ இதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்ட வந்து கேட்கறாங்க, செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது மாதிரி மோடி அவர்கள் வந்து முக்கியமான மருந்துகள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஏற்றுமதிக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க. அதுக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் தான், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்றது, அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, நான் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றேன். அது மாதிரி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இது வந்து பிற நாடுகளுக்கு சொல்லியிருப்பாரு, அமெரிக்காவுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட அவர்கிட்ட காலையில பேசினேன், ரொம்ப அருமையா வந்து பேசினாரு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற மாத்திரையை வந்து கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏன்னா இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்துல வந்து அமெரிக்காவை விட இந்தியா வந்து அதிகமா பலன் அடைஞ்சிருக்கு. சோ நட்பு நாடு அப்படிங்கிற அடிப்படையில வந்து இந்தியா வந்து அனுப்பும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அனுப்பலைனாலும் பரவாயில்ல, சோ இதுக்கு வந்து பழிக்கு பழி வந்து வாங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. பழிக்கு பழி வாங்கப்படும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இந்தியா இக்கட்டான நிலைமையில இருக்கும் போது அமெரிக்கா வந்து உதவாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ 30 செகண்ட் தான் பேசுறாரு, நார்மலா கேஷுவலா பேசிட்டு போயிட்டாரு, ரொம்ப மிரட்டுறது இதெல்லாம் பண்ணவே இல்லை. பழிக்கு பழி வாங்குவோம், நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்கோர்ஸ் நான் ஒண்ணு பண்ணல, எனக்கு வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் நீங்க உதவல அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து உதவ மாட்டேன். சோ இதுதான் அவர் வந்து சொன்னாரு. ஆனா இத நேற்றைய தினம் நம்ம நியூஸ் சேனல் இருக்கு பாத்தீங்களா, நெட்டிக்கன் திரப்பிடும் குற்றம் குற்றமே சொல்லக்கூடிய நம்ம நியூஸ் சேனல், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன சொன்னிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து மிக கடுமையான விளைவுகளை வந்து இந்தியா சந்திக்க நேரிடும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. மிக கடுமையான விளைவுகளை வந்து இந்தியா வந்து சந்திக்க நேரிடும், அந்த மாத்திரையை வந்து அனுப்பல அப்படின்னா வந்து ட்ரம்ப் வந்து மிரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்து போட்டாங்க. சோ இதனாலதான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த 21 நாள் உங்க உடல்நிலையை வந்து நீங்க பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன முதல் வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு நியூஸ பார்க்கவே பாக்காதீங்க. காலையில ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, பொழுதனைக்கு நியூஸ் நம்ம நியூஸ் சேனல வந்து பாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொரோனா வருமோ இல்லையோ கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்
வந்துடும். சோ சாதாரண ஒரு விஷயத்த வந்து அவங்களோட டிஆர்பிக்காக ரொம்ப ஏத்தி பேசி நிறைய பேரை வந்து பாதிப்படைய வைக்கிறது தான் இவங்களோட வேலை. சோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு உதவல அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நாங்க உதவ மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா வந்து மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்து போட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில அரை மணி நேரம் நியூஸ் பாருங்க, சாயந்தரம் அரை மணி நேரம் நியூஸ் பாருங்க. நம்ம நியூஸ் சேனலை பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, தெலுங்கு நியூஸ் பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டிவி நியூஸ் சேனல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, தமிழ் நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிரச்சனைகள் தான் பின்னாடி வந்து ஓடி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஎம்சிஆர் இந்தியா மாத்திரைகள் தயாரிக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு போதுமான மாத்திரைகள் இருக்கு, ஹைட்ராக்சி குளோரோகுயின் பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகள் வந்து ரொம்ப அதிகமா நம்மள்கிட்ட இருக்குது. சோ இப்ப வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம், பக்கத்துல உள்ள அண்டை நாடுகள் அமெரிக்காக்கு வந்து சில விஷயங்களை வந்து சில மாத்திரைகளை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியா அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து ஏற்றுமதி பண்ண வந்து ஒத்துக்கிறாங்க, ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் நேற்று வந்து எக்ஸாக்டா நடந்துச்சு. சோ நியூஸ் சேனல் வந்து அவங்களோட டிஆர்பிக்காக வந்து பல விஷயங்களை வந்து நல்லா ஏத்தி இறக்கி வந்து சொல்லிக்க இருக்காங்க. சோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி கஷ்டமான காலகட்டத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியை வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தயவு செஞ்சு ஊரடங்களை யாரும் வெளியே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, பசியில் யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.